கை செங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இல்லை இருந்து அதுங்களாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கூரையை கடிச்சு வீணாக்கி வச்சிருச்சு. அதனால மழை வந்தால் கூட மழை தண்ணியெலாம் கூரை வழியாக வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். மழை தண்ணி வீட்டு தரையில் பட்டால் வீடு ஃபுல்லாக தண்ணி ஆகிடுன்றதுக்காக நிறைய குண்டானம் வைப்போம். அந்த குண்டானிலிருந்து தண்ணி பார்த்தீங்கன்னா வெளியே வரும். சரி, இதுக்கு நம்ம பழைய கூரை எடுத்துகிட்டு புது கூரை தான் போனோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா டிராக்டரில் போய் சோலை ஏற்றிட்டு வந்தோம். அப்புறம் இதுக்காக பார்த்தீங்கன்னா வீட்டு கூரை போகிறதுக்காக ஒரு தாத்தாவை போய் கூட்டு வந்தோம். அவர் பார்த்தீங்கன்னா பழைய கூரையில் இருந்த சோலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாரு. அப்புறம் பழைய கூரையை பிரித்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அந்த மாதிரி தான் கழி கட்டி அது மேலே பார்த்தீங்கன்னா கீழ்த்தெல்லாம் கட்டி வச்சிருந்தோம். சரி, அதான் பழைய சோலையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ புதுசாக கூரை போடணுன்றதுக்காக புது சோலையை பார்த்தீங்கன்னா என் தம்பி ஒன்று எடுத்து அந்த தாத்தா கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என் தம்பி கை வலிக்குதுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சோலை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அந்த தாத்தா அந்த சோலை கத்தையெல்லாம் வாங்கி வச்சுட்டு சணலை வச்சு பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பழைய கூரை எடுத்துட்டு புது கூரையை போடுறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னா 1.5 நாள் ஆயிடுச்சு. கரெக்டாக நீங்களும் இந்த மாதிரி கூரை போட்டுருக்கீங்களா இல்லை கூரை போடுறத பார்த்துருந்தாலும் சரி கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவல். இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து கூரை போடுறாரு. காய்ச்ச அப்புறம் பழைய கூரை எடுத்துட்டு புது கூரை போட்டதும் இப்படி தான் வீட்டு பார்க்கவே. காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. வேற வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.